ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்மா பயிறு குழம்பு. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ராஜ்மா நான் வந்து நைட்டே ஊற வச்சு அதை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு விசில் விட்டால் போதும், ராஜ்மா வந்து நல்லா வெந்து போயிடும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, வெந்தயம், கடுகு. நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்க போகிறேன். நல்லெண்ணெய், இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே அரைஞ்சி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, அப்புறம் காய் போட்டு நம்ம செய்ய போகிறோம். காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இதெல்லாம் வந்து தேவையான அளவு வரைக்கும் அரிஞ்சு நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். புளி தேவையான அளவு புளி வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. வாங்க, எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தாளிக்க எடுத்து வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம போடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில். வெந்தயம், கடுகு, சோம்பு நல்லா ஃப்ரையாகட்டும். நல்லா ஃப்ரையானதுக்கப்புறமா ஃப்ரையாகிடுச்சு. பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாம் போட்டலாம். போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா சூட்டில் வதக்கணும். எண்ணெய் தனியாக திரும்பி வரணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ராஜ்மா அதில் போடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காயெல்லாம் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள், நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளி தண்ணியாக அதில் ஊற்றிக்கணும்.
நம்ம தண்ணி இப்போ இதில் நிறைய ஊற்ற வேணாம், ஏன்னா காயெல்லாம் வேகணும். நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் வேகட்டும், வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். காயெல்லாம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காயை அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றியாச்சு, நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட ராஜ்மா பயிர் குழம்பு ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், ஏன்னா தேங்காய் ஊற்றிருக்கோம். நல்லா கொதி வந்து கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். குழம்பு பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு.